வெல்கம் டு கீத்துஸ் கார்னர். இன்றைக்கி நாம் சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு அரை கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெயில் செஞ்சால் அது டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய் விதை உதுத்திட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 துண்டு இஞ்சி, 15 போல் பூண்டு. இஞ்சியும் பூண்டையும் நம்ம தட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி இது மாதிரி தட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி நாங்கள் மண்சட்டியில் செய்கிறோம். இது மண்சட்டியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாயை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்குறோம். இதுக்கு வரமிளகாய் போடந்தனி சிந்தாமணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டை சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்திக்கலாம். ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நம்ம நல்லா கிளறி விடணும். நம்ம சிக்கனோ மட்டனோ எது செஞ்சாலும் இப்படி நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணி சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது கவிச்சியெல்லாம் இல்லாத இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துறதில்ல. இப்போ தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா ட்ரையாக எடுத்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் சிந்தாமணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.